அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய அதிச்சாரம். சனி பகவான் அதிச்சாரம் என்று சொன்னால் எப்பொழுது நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான் ஒரு ராசியில 30 மாதங்கள் தங்குவார். அப்படியாக இந்த மகரத்துல மட்டும் கூடுதலாகவே 30 மாதங்களுக்கு மேலாகவே, திருக்கணித பிரகாரம் 30 மாதங்களுக்கு மேலாகவே சனி பகவான் தங்கி இருக்கிறார். அப்படி மகரத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று தங்கியதால தான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகவே படாத பாடு இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, பூலோகமே பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறது. இப்ப கூட நியர்பையா பாத்தீங்கன்னாக்கா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த சனி பகவானு சேரக்கூடிய செவ்வாய், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் செவ்வாய் பகவான் மகரத்துக்கு வரும்போது உச்சம் பெறுகிறார். அந்த உச்ச வீட்டுல செவ்வாய் சனியோடு வீடு கொடுத்த சனியோடு சேர்கின்ற பொழுது யுத்தம் நடைபெறுகிறது. சனியும் செவ்வாயும் அவ்வளவு பகை கிரகங்கள். மேபி இந்த வார் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா மே மாசம் ஆகும். இந்த ஏப்ரல் மாசத்தை கடந்து மே மாசம் தான் அது போர் முடிவுக்கு வருவதற்கான காலங்கள் உண்டு. அப்போ மகர ராசியில் சனி பகவான் கடந்த 30 மாதங்களாக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தங்கி இருக்கிறார். அவர் அங்கிருந்து கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுத்தாதான் 12 ராசிக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா நிலையா ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து 1 மாசம் உட்காந்துருக்கலாம், 1 வருஷம் உட்காந்துருக்கலாம், 18 மாசம், 1.5 வருஷம் உட்காந்துருக்கலாம். அதையும் கடந்து ஸ்டடியா ஸ்டாண்ட் பையா ஒரே இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது மீதமுள்ள அந்த 12 ராசி அன்பர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிலையானதாக அமைந்து விடுகிறது. ஒருத்த கஷ்டப்பட்டு இருந்தானா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான், ஒருத்தவன் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தானா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல. அப்போ வளர்ச்சியை பொறுத்தவரையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், நல்லது நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள், துன்பப்படக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த வளர்ச்சி ஸ்ட்ரகிளிங் தடைகள் விலகினாதானே அவங்க கொஞ்சமாவது எழுந்து முன்னுக்கு வர முடியும். அப்போ இத்தனை நாட்களாக அந்த தடைகள், வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக இருந்த அந்த சனி பகவான் சற்றே அசைந்து கொடுக்கிறார். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிச்சாரமாக செல்கிறார் அந்த சனி பகவான். 29/4/2022 முதல் ஜூலை 14 வரை ஏறக்குறைய 75 நாட்கள் இந்த அதிச்சாரத்தை மேற்கொள்கிறார். மீண்டும் அந்த ஜூலை 14 மகரத்திற்கு வந்து அதன் பிறகு நிலையாக ஜனவரி 1 அந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு செல்கிறார். இப்ப இந்த சனி பகவானுடைய அசைவு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியது 2.5 மாதங்கள். சோ நம்ம ஒரு 10 நாள் கேப் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 வாரம் டைம் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 டே டைம் இருந்தா போறோம், ஒரு நல்ல நேரம், 1 ஹவர் நல்ல நேரம் இருந்தா போறோம், நான் இதை இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கோடி கோடி பேர். அப்ப உங்க எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய அதிச்சாரத்தினால் ஏற்படுகிறது. சோ உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த சனி பகவானுடைய அதிச்சாரங்களால எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும், எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை நாம் காண்போமாக வாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் மற்ற கிரகங்களை விட மகர ராசிக்குத்தான் ஒரு அதி அற்புதமான அதிச்சாரமாக அமைகிறது. காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருந்தாலும் ஜென்ம சனியில் சிக்கி தவிக்கின்ற இந்த மகர ராசி அன்பர்கள், நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு ராசியிலும் சனி பகவான் 2.5 வருஷம் 30 மாதங்கள் இருப்பார்னா, திருக்கணித பிரகாரம் 1 வருட காலம் கூடுதலாகவே இங்க மகர ராசியில் இந்த சனி பகவான் இருந்தார். அது பெரிய கன்ஃபியூஷனே அப்ப நடந்தது. 2018 வந்துட்டாரா வரலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணித பிரகாரம் 1 வருஷத்துக்கு முன்பாகவே மகரத்துக்கு வந்து விட்டார்.
அப்போ ஏறக்குறைய எத்தனை மாசங்க, 40 மாசத்துக்கு மேல மகர ராசியில சனி பகவான். ஜென்ம சனி என்று சொன்னால் 30 மாசம் தான் சாமி, ஆனா எங்களுக்கு 40 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்ப மத்த ராசியை பார்த்தாலே எங்களுக்கு அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பாதச்சனி, கண்டச்சனி இவங்க எல்லாமே இப்படி அலறாங்களே, நாங்க சனி பகவான வீட்டையே வச்சுட்டு இருக்கோமே, நாங்க எங்க போய் பதில் சொல்றது அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் மத்தியமமாக ஜென்ம சனியில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு விடுதலை காலம். மகர ராசி அன்பர்களே, அவ்வளவுதான், இனிமே உங்களுக்கு ஒரு பாத சனியுடையது, அந்த பாத சனி மட்டும்தான் உங்களுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும், இனிமே ஜென்ம சனி கணக்கு வராது. இவர் எப்போ இந்த ஜென்மசனியை விட்டு முன்னாடி போறாரோ போனாலே இந்த ஜென்மசனிக்கான கணக்கு முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். அந்த கணக்கு வழக்குகளை, அந்த அக்கௌண்ட்ஸ் அவர் செக் பண்ணி முடிச்சுட்டாரு, இனிமே பாதசனிக்கான அக்கௌண்ட்ஸை மட்டும்தான் அவர் ஹேண்டில் பண்ணுவார். அப்போ இனி வரக்கூடிய காலம் போயிட்டு என்னதான் ஒரு ஜூலை 14th 15th இங்க நீங்க திரும்பவும் மகரத்துக்கு வந்தாலும், ஜூலை 15 டிசம்பர் 31 வரலும் உங்க ராசியில் இருந்தாலுமே கூட அவ்வளவு தொந்தரவு இனி உங்களுக்கு இருக்காது, நல்லது நடக்கும். 7.5 சனியுடைய தொந்தரவு உங்களுக்கு 70% அளவுக்கு குறைய போகிறது மகர ராசி அன்பர்களே. more than 70% மேல உங்களுடைய வாழ்க்கை இனிமையடைய போகிறது. 70% அளவுக்கு உங்க ராசியில், உங்க ராசிக்கு மகிழ்ச்சி, வாழ்க்கை வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையப்போகிறது மகர ராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, மெயினா இந்த சனியுடைய அதிச்சாரம் பண வரவை ஏற்படுத்தும். என உங்க ராசிநாதன் 2வது வீட்டுக்கும் அவரே அதிபதியாக இருந்து நல்ல முறையில செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே அவர் அங்கே அதிச்சாரம் மேற்கொள்கிறார். ஏற்கனவே உங்க ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த சனியுடைய அதிச்சாரம் நடக்கின்ற சமயத்தில் சூரியன் உச்சம், அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் உச்சம் பெற்று காணப்படுகிறார். கூடுதலாக சுக்கிரனும் உச்சம் பெறுகிறார். அப்போ 3 கிரகங்கள் உச்சம் பெற்ற நிலையில் நடக்கக்கூடிய இந்த அதிச்சாரமாகப்பட்டது எல்லா வகையிலும் மகர ராசிக்கு ஒரு உச்சத்தை தொடக்கூடிய வகையில், ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய வகையில் நல்ல எதிர்கால துவக்கமாக அமையப்போகிறது மகர ராசி அன்பர்களே. 2வது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2வது வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். 2வது வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பெறுகின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்தும் விலகி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாப், அந்த கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கும், இடமாற்றங்கள் உள்ள ப்ராப்ளம், வெளிநாட்டில் PR சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வெளியில தெரியாத, வெளியில சொல்ல முடியாத பல பிரச்சனைகள், விண்வெளி அவமானங்கள், தலைக்குனிவு, பெண்களால் ஏற்படக்கூடியது, ஆண்களால் வரக்கூடியது, உறவுகளில் பிரிவுகள், திருமண தடைகள், வைப்பு தோஷங்கள், மனக்கவலை, மனக்குழப்பம், கன்ஃபியூஷன்ஸ், மனசு எப்பவும் ஒரு பயமாகவே இருப்பது, அதே போல செய்வனை தோஷங்கள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், அதில் ஏமாற்றங்கள், இப்படி பல பிரச்சனைகளில் இருந்து வரக்கூடிய மகர ராசி நேயர்களே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உண்மையான நேர்மையான ஒரு குரு உங்களுக்கு கிடைத்து அவர் மூலமாக சரியான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் கிடைத்து இந்த சனி பகவானுடைய தொந்தரவில் இருந்து இந்த மகர ராசி அன்பர்கள் விடுபடுகிறார்கள். அதற்கு அச்சாரமாகத்தான் இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் அமைகிறது. என்னதான் அவர் சனி பகவானாக இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிநாதன் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போ உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு நல்லது பண்ண போறாரு. எப்பேற்பட்ட துன்பத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும்.
அப்போ அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அதி அற்புதமான ராசியாக இந்த சனியுடைய அதிச்சாரம் மகர ராசிக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து சண்டி ஹோமத்திலிருந்து சகசர சண்டிலிருந்து சதச்சண்டிலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல 60 கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானியேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.